அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான சார்ட் தான். இதில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வர மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் ஆட்டோமேட்டிக்காகவே வரும். ஸோ எப்படி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அது மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. அது மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும்போது அக்கார்டிங் டு த சார்ட் படி நமக்கு கேண்டிலுடைய கலரை சேஞ்ச் பண்ணி நமக்கு இப்போ பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்றனால க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை பண்ணுங்கன்னு வருது. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டு ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளாக இருக்கும், யார் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். ஈவன் பிகினர்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் புதுசாக வர்றவங்களா இருந்தால் கூட நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்து கூட ட்ரேடிங்ஸ் வந்து உங்களால் பண்ண முடியும். ஏன்னா இதில் உங்களுடைய வேலை என்னவாக இருக்கும்னா ஜஸ்ட் ஆர்டர் போடுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி இந்த சார்ட் பார்ப்பீங்க, அதிலே வந்து இந்த சார்ட்டில் நாங்கள் பிரேக் அவுட்ஸ் வச்சுருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதுவே மார்க்கெட் ட்ரெண்டை மாற்றும் போது நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். பை ட்ரெண்ட்னா கேண்டில் கலரும் வேறு க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிற மாதிரியும், அதே இப்போ செல் ட்ரெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கேண்டில் கலர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆகிற மாதிரியும் செட் பண்ணிக்கும். ஸோ மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான், ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லாட்டினா செல் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து என்ட்ரி எங்கே எடுத்தால் நல்லாயிருக்கும், அதே ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டோம்னா எங்க நல்லா இருக்கும், ஒரு லாஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டோம்னா எங்கனுக்குள்ள நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டீடைல் தெரிஞ்சாலே போதும், ஓரளவுக்கு நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். நிறைய பேரால ட்ரெண்டை கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க, பட் என்ட்ரி எங்க எடுத்தா பெர்ஃபெக்டா இருக்கும்ன்றத கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஜஸ்ட் நீங்க இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, பார்க்கும்போது அதுவே வந்துட்டு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் இதில் பிரேக் அவுட் வந்து வச்சிருக்கோம். அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது டக்குன்னு கேண்டில் கலரை மாத்திரும். ஒன்ஸ் பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் வரும். ஸோ இப்போ ட்ரெண்ட் என்னன்றதை நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட்டை பார்க்கும்போதே ஓகே க்ரீன் கலரில் கேண்டில் போகுது, இது ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது, அடுத்து என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம்னு இருக்குது, 33,275 என்ட்ரி எடுக்கலாம். அதே மாதிரி மினிமமாக சேஃபாக ஒரு ஃபஸ்ட் டார்கெட் வச்சுக்கலாம் அப்படின்னா எங்கே வச்சுக்கலான் இருக்குது, 33,358 வந்திருக்கு, ஒரு 83 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ஒரு 83 பாயிண்ட் வந்து ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணலாம். அடுத்து ஒரு செகண்ட் டார்கெட் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு 33,441.40. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுவீங்க, அதில் வர கால்ஸை பார்ப்பீங்க, ட்ரேடிங்ஸ் நீங்கள் உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது எவ்ரிடே பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் தான், ஒவ்வொரு நாளும் அந்தந்த நேரத்தில் எப்படி கால்ஸ் வருது, வர்ற கால்ஸ் எப்படி மூவ் பண்ணுதுன்றதை சொல்லிட்டு இருக்கோம். அப்படி நமக்கு இன்றைக்கி ஒரு 11:56 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த பைக்கால் இப்போ பையிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது. ஸோ இது எப்படி மேலே போகுது, என்ன மாதிரி டார்கெட் அச்சீவ் பண்ணுதா, இல்லை மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கால் ஜெனரேட் ஆகி ஒரு 20 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிறேன். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 33,320 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்து ட்ரேடிங் போகுது. ஏன்னா மார்க்கெட் நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆகிட்டு நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த 33,320 பிரேக் அவுட் பண்ண முடியாமல் ரிவர்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இப்போ நமக்கு ஒரு 33,320 பிரேக் அவுட் பண்ணி மேலே ட்ரேடிங் போகுது. இன்னும் ஒரு 8 பாயிண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணும். இட்ஸ்லே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு. அந்த ரைஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டான 33,358 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆகி ஒரு 27 மினிட்ஸ் ட்ரேடிங் போனதில் ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு. அதுக்கப்புறமும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி கால் ஆப்ஷன் நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது, 33,000 கால் ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ லாஸ்ட்டாக பைக்கால்ன்றனால நமக்கு கால் ஆப்ஷனில் பைக்கால் ஷோ பண்ணுது. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு, அது ஒரு 11:15 பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 485 ரேஞ்ச் கிட்டக்க அந்த செல் கால் வந்திருக்கு. வந்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து 430 வரைக்கும் டவுனில் இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு 12 o'clock கிட்டக்க பைக்காலாக சேஞ்ச் ஆயிருக்கு. இது எதுக்கு ஷோ பண்ணுறோன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஒரு ஆப்ஷனில் கால்ஸ் எப்படி வருதுன்றதை ஷோ பண்ணி காட்டுறோம். டேரக்ட் ஆப்ஷன் காலில் நமக்கு வந்து ஃபியூச்சரில் இப்போ பைக்கால் போய்கிட்டு இருக்குல்ல அந்த கால்னுடைய டீட்டெயில் தான் இது. ஸோ டேரக்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு பைக்கால் வருது, 5:35 என்ட்ரி கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 590 கிட்டக்க ட்ரேடிங் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் டேரக்ட் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், அதாவது டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கணும், ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை ஒரு சின்ன ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கால்ஸ் மாதிரி கிடைக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, இந்த டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் நாங்கள் மெசேஜ் வந்து பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.